வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் ஒரு தாத்தா தன்னுடைய பேரனோட விடியாத இரவு நேரத்தில் ஒரு கடற்கரையோரமாக உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது ரெண்டு பேரும் கடற்கரையில் போது பேரன் தன்னுடைய கையை அந்த கடற்கரை மணல் மீது வைக்கிறான் அப்போ அங்கே ஒரு சின்ன சின்ன கற்குவியல் மேலே தன் கைப்படுது பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கான் தாத்தா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தம்பி சும்மா உட்காந்துருப்பான் ஏன் அந்த கல்லை தூக்கி கடலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பேரன் கேட்காம மீண்டும் போட்டுக்கிட்டே இருக்கான் இன்னும் கடைசியாக ஒரு நாலஞ்சு கல் மட்டும் இருக்குது அப்போ தான் சுவரில் அடித்த சுண்ணாம்பு பூ போல் வெளுக்கிறது போல் அதிகாலை அப்படியே விடியுது பையன் அந்த கற்குவையில் அப்போ தான் பார்க்குறான் பார்க்கும்போது அங்கேருந்து ரெண்டு மூணு கல் பார்க்கும்போது பையன் வியந்து போகிறான் ஆச்சரியப்பட்டு போகிறான் அப்போ தான் தெரியுது அதெல்லாம் சின்ன சின்ன தங்கு கட்டிகளாக இருக்குது தாத்தா சொன்னார் என் பேச்சை கேட்டிருந்ததுன்னா இந்த தங்கு கட்டிகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கும்ல அப்படின்னு தாத்தா சொன்னார் அப்போ தான் பையன் வருத்தப்பட்டான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொன்னான காலத்தை கல்லுன்னு நினச்சி தங்கத்தை தூக்கி கடலில் போட்டது போல் நாம் வீணடிக்காமல் தொடர்ந்து விடாமுயற்சியோட காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி படித்து வெற்றி பெறணும் அப்படின்னு நாம் வீடியோக்குள்ளே போகலாமாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த டாபிக் சிலபஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும் கண்டிப்பாக இருக்குங்க குரூப் ஃபோர் சிலபஸ் நாலாவது யூனிட்டில் எக்கானமிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்க சோசியல் sector ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஆரம்பித்ததில் பாப்புலேஷன் எஜ் எஜுகேஷன் ஹெல்த்து அப்படின்னு இருக்கும் இந்த ஹெல்த்ன்ற டாப்பிக்குள்ளே உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்றது அடங்கும் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாவது மீட்டில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னாக்க வெல்ஃபேர் ஓரியண்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துக்கும் இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பொருந்தும் கண்டிப்பாக இது எல்லாமே சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது தான் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நம்முடைய பத்தாவது புத்தகத்துக்குள்ளே போட்டித் தேர்வுக்கு முடிதான் செலக்ட் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு மூணாவது பாயிண்ட்டு எஃப்ஏஓ ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தமிழில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எப்போ ஃபார்ம் ஃபார்மானுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் என்னுடைய தலைமையகம் ரோம் ஐக்கிய நாடுகள் அப்படின்றது ஐநா சபைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ நாலாவது பாயிண்ட்டு எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழில் இந்திய உணவு கழகம் ஃபார்ம் ஆனது எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு சார்ந்த பொருட்களுக்கு அதன் தரம் குறித்த சான்று அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து அக்மார்க்கு இது வேளாண் பொருட்களுக்கு தரக்குறியீடு வழங்குகிறது அடுத்தது எஃபிஓ ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர் அதாவது கனி உற்பத்தி பொருட்களின் ஆணை பழங்களுக்கு அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபார்ம் ஆயிருக்கும் எதன் அடிப்படையில் இது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது பாயிண்டை பாருங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் தரச் சட்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தர சட்டத்தின் அடிப்படையில் தான் அங்கே மேலே இருக்கக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபார்ம் ஆகும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு உணவு கலப்பட தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எட்டாவது பாயிண்ட்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் செப்டம்பர் பத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு நிறைவேறும் பட் முதன் முதலாக இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினது அதாவது அறிமுகப்படுத்தினது எப்பன்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடுத்தது தமிழ்நாட்டில் ஒன்பதாவது பாயிண்ட் தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்றில் நிறைவேறியது தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்றில் நிறைவேறியது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கடைசியாக நிறைவேற்றும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அடுத்தது பத்தாவது பாயிண்ட்டு உலகளாவிய பொது வழங்கல் முறையை தமிழ்நாடு நிறைவேற்றும் அதாவது யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்ற முறையை தமிழ்நாடு பின்பற்றும் மற்ற மாநிலங்கள் எல்லாமே டார்கெட்டட் பிடிஎஸ்ன்ற முறையை பின்பற்றும் அதாவது இலக்கு பொது வழங்கல் முறை அப்படின்றத பின்பற்றும் ஓகேங்களா பதினொன்றாவது பாயிண்ட்டு உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அதாவது பத்தாவது பாயிண்ட்டில் பிடிஎஸ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா உலகளாவிய பொது வழங்கல் முறை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத் ஐம்பது சதவீதம் நகர்ப்புற குடும்பங்களையும் எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கி இருக்கும் அதாவது இந்த குடும்பங்களுக்கு என்னான்னு கேட்டால் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க பயோமெட்ரிக்ஸ் ஸ்மார்ட் கார்டு இருக்குது இல்லைங்களா அது பெரும்பாலும் இந்த பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கிறவங்கள் அதில் குடும்பத் தலைவரை பார்த்தோம்னா பெண்கள் ஃபோட்டோ தான் இருக்கும் இந்த குடும்ப கார்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு அஞ்சு கிலோ அரிசி வீதம் அரிசி வழங்குவாங்க அடுத்தது பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு ஏஏ ஒய் அந்தயோதியா அன்னை யோஜனா இது வந்து ரெண்டாயிரத்தில் ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த யோஜனா ஸோ இந்த கார்டு அதாவது இந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வழங்குவாங்க அடுத்தது பதிமூணாவது பாயிண்ட்டு ஸ்மார்ட் கார்டு இந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தமிழ்நாட்டில் செயல்பட்டது அடுத்தது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்த உலகளாவிய பொது வழங்கல் முறையில் வழங்கப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு அரிசிக்கு மூன்று ரூபா கோதுமைக்கு ரெண்டு ரூபாய் தினை வகைகளுக்கு ஒரு ரூபா அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனாலும் பதினாலாவது பாயிண்டில் பாருங்கள் தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணுது இளவரச அரிசியை வழங்குறாங்க அரிசிக்கு மட்டும் அடுத்தது பதினஞ்சாவது பாயிண்ட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஃபார்ம் ஆகும் பதினாறாவது பாயிண்ட் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கும் இந்த பதினாறாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா மூன்றாவது பிளேஸ் ஃபஸ்ட்டு பிளேஸில் சீனா ரெண்டாவது ப்ளேஸில் அமெரிக்கா மூணாவது தான் நம்ம இந்தியா நாலாவது ஜப்பான் அஞ்சாவது ஜெர்மனி ஆறாவது ரஷ்யா இந்த வரிசையில் அமையும் ஸோ அடுத்தது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி ஒரு நாலு தகவலை பதிவிட்டுருக்காங்க இன்னும் கூட கூடுதலாக இருந்திருக்கலாம் நம்ம புத்தகத்தில் அந்த நாலு விஷயங்களை பதிவிட்டுருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புற பெண்கள் இருபத்தி ஏழு சதவீதம் நகர்ப்புற பெண்கள் பதினாறு சதவீதம் ரெண்டாவது இரத்த சோகை உள்ளவர்கள் இது பார்த்தோம்னா கிராமப்புற குழந்தைகள் அறுபது சதவீதம் நகர குழந்தைகள் ஐம்பத்தாறு சதவீதம் மூணாவது குன்றிய குழந்தைகள் அதாவது அவங்களுடைய வயசுக்கு தகுந்த உயரம் இல்லாமல் இருக்கிறது அதான் குன்றிய குழந்தைகள் இது கிராமத்தில் நாற்பத்தொரு சதவீதம் நகர்ப்புறத்தில் முப்பத்தொரு சதவீதம் அது ரெண்டாவது அப்படின்ற மூணாவதுன்றதுக்கு பதிலாக ரெண்டாவது ரூம் லெட்டர் போட்டிருக்கேன் அது மூணுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு ரூம் லெட்டர் நாலு எடை குறைந்த குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபது சதவீதம் ஸோ இந்த நாலு டேட்டாவையும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு சுகாதார திட்டங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் இது வந்து ஏழை கற்பிணி பெண்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய நிதியாக வழங்குகிறாங்க அடுத்தது ரெண்டாவது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் மூணாவது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செயல்படுத்துவாங்க ஆக்சுவலி இது வந்து கீழே பாருங்கள் நேஷ்னல் லிப்ரஸி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உருவாக்கியிருப்பாங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்தின் மூலமாக தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை நமக்கு நடைமுறைப்படுத்துவாங்க இந்த நாலு பாயிண்ட்டு போதும் தமிழ்நாடு சுகாதார திட்டங்கள் இன்னும் கூட இருக்குது ஆனால் நாம் இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக்கை முடிப்போம் அப்புறம் நம்ம கூடுதலாக அடிஷ்னலாக சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது நாம் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து திட்டங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டம் இது ஒரு நான்கு படிநிலைகளில் செயல்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு வந்து கிராமப்புறங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்றில் நடைமுறைப்படுத்துவாங்க ரெண்டாவது ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடைமுறைப்படுத்துவாங்க மூணாவது நகர்ப்புற பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடைமுறைப்படுத்துவாங்க நாலாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடைமுறைப்படுத்துவாங்க அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இதை ஆரம்பிப்பாங்க அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷன் சப்போர்ட் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஐசிடிஎஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை இது உலக வங்கி உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது உலக வங்கி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து திட்டம் எதுன்னு கேட்கலாம் ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்றதை நம்ம ஆன்சராக பண்ணணும் அடுத்தது நாலாவது பாயிண்ட் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்குவாங்க இது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம் அடுத்தது அஞ்சாவது மதிய உணவு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் லான்ச் ஆனது ரெண்டு டு பதினான்கு வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம் அவ்வளோதாங்க இதுதான் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்து தம் பத்தாவது புக்கில் குறிப்பிடப்பட்ட தகவல்கள் மேலும் நம்ம அடுத்த வகுப்பில் வேறு ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ